சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்க என்ன வந்து தலைகையா நின்னாலும் வீடு அமையவே அமையாது, சொந்த வீடு யோகமே அமையாது, ஏதாவது ஒரு நிலம் வாங்கணும்னா சொந்தமாவே அமையாது, என்ன வந்து பண்ணினாலுமே அவங்களுக்கு அமையாது. இதுக்கு வந்து காரணம், இதோட இது வந்து ரிலேட்டட் கிரகம்லாம் என்னன்னாக்கா செவ்வாயும் சனியும் தான் இதோட ரிலேட்டட் கிரகம். அதாவது கட்டடத்துக்கு வந்து சனி, அதுக்கப்புறமா வந்து லேண்டுக்கு வந்து செவ்வாய். இது ரெண்டத்தையும் எப்படி வந்து நம்ம நமக்கு சாதகமா கொண்டு வந்து பிரபஞ்ச சக்தியோட இணைச்சு நம்ம எப்படி வந்து ஒரு வீடோ ஒரு ப்ராப்பர்ட்டியோ வாங்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸ்ரீ சாய்ராம். யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய சேனல் பேர் வந்து மாலா சாண்டி வெங்கலீஷ். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. உங்க லைஃப்ல வரக்கூடிய அத்தனை வகையான டே டு டே லைஃப்ல வரக்கூடிய அத்தனை வகையான பிரச்சனைகளுக்கும் வந்து அதுக்கு தீர்வு வந்து சின்ன சின்ன டிப்ஸ் போட்டிருப்பேன். அதனால பிரச்சனைகளை கண்டு நீங்க எப்பவுமே பயந்து ஓட வேண்டாம், எந்த தவறான முடிவுக்கும் போக வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லா பிரச்சனைகளுமே தீர்க்கக்கூடியது தான். அதனால நீங்க வந்து பயப்படவே பயப்படாதீங்க. அனாவசியமா பிரச்சனைகளை நினைச்சு நினைச்சு குழப்பிக்காம எப்படி வந்து அதை தீர்க்க முடியும், அதுக்கு நம்ம வந்து எப்படி பண பிரச்சனைனா அதுக்கு எப்படி வந்து கடன்னா அதுக்கு எப்படி உழைச்சு நம்ம அந்த கடனை அடைக்கணும், வேற என்ன விதத்துல பணம் நல்ல விதத்துல பணம் சம்பாதிக்க முடியும், அதுக்கு வந்து நமக்கு ஸ்பிரிச்சுவல் பவர் அதாவது வந்து பிரபஞ்ச சக்தியை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கறத தான் நான் வந்து பிரபஞ்ச சக்தியோட நம்மளை எப்படி இணைச்சுக்கிறது, நம்மளை எப்படி வந்து அதை இணைச்சிட்டு நம்மளுடைய பிரச்சனையில இருந்து வெளியில வருது, இதெல்லாம் தான் நான் இந்த இதுல வீடியோஸ்ல எல்லா என்னோட எல்லா வீடியோஸ்லயும் நான் அதை தான் சொல்லியிருப்பேன். இதுல வந்து தவறான வீடியோ எதுவும் கிடையாது, ராங் கைடன்ஸ் எதுவுமே யாரையும் பண்ணவும் இல்லை. இதெல்லாம் வந்து இதை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு கம்பல்சரி நான் என்ன சொல்றேங்கிறது புரியும். உங்களுக்கு புரியலைனாலும் நீங்க வந்து உங்களை நல்லா வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி நான் என்ன சொல்றேனோ அதை பண்ணிட்டு வாங்க. 100% உங்க செல்ஃப் கான்பிடன்ஸ் டெவலப் ஆகும், உங்களுடைய பிரச்சனைகளும் தீந்துட்டு வரும். உங்களுக்கே தெரியாம உங்க பிரச்சனைகள் ஸ்லோவா மறைஞ்சு போயிடும். எப்படி வந்து நம்ம நல்லா ஒரு நல்ல நிலைமைக்கு வரோமோ ஸ்லோவா, அதே மாதிரி பிரச்சனைகள் கூட ஸ்லோவா மறைஞ்சிடும். அதனால எந்த பிரச்சனையை கண்டும் நீங்க பயந்து ஓட வேண்டிய தேவையில்லை. இதை தவிர வந்து நான் வந்து உங்களுக்கு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ், ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் வந்து சக்தி ஊட்டப்பட்ட பொருட்கள்லாம் வச்சிருக்கேன். தலைமுடி வளர்றதுக்கு, மங்குக்கு, அதுக்கப்புறம் ஸ்கின் கலர் வர்றதுக்கு, எல்லாத்துக்குமே டயபெட்டிக் கஷாயம் பவுடர் இருக்கு, நல்லா வந்து ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு கஷாயம் பவுடர், வெயிட் லாஸ் பவுடர் எல்லாமே நான் வச்சிருக்கேன். நானே தயார் பண்றது தான். முட்டி வலி, முழங்கால் வலிக்கெல்லாம் கூட ஆயில் தயார் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க வந்து ஏதாவது ஒரு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க முன்னும் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுங்க, இல்லைனா வாட்ஸ்அப்ல ஆன்மீக பொருள் வேணும், உங்க பேர் ராசி நட்சத்திரம், உங்களுக்கு என்ன பிரச்சனைனு அனுப்புங்க, நான் சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள் தரேன். 100% வந்து பிரச்சனையிலேருந்து வெளியில வந்துடலாம். அதனால கவலையே பட வேண்டாம். இதை தவிர நீங்க என்ன பண்ணுங்கன்னாக்கா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது பிரச்சனையில இருந்தா நம்மளால எதுவுமே உதவி பண்ண முடியலன்னா கூட இந்த வீடியோஸை கொடுத்து அவங்களை வந்து தவறான முடிவுக்கு போகாம நீங்க கம்பல்சரி பாதுகாக்கலாம். பேசுங்க, கவுன்சிலிங் பண்ணுங்க. நம்மளால அதெல்லாம் பண்ண முடியும், அதெல்லாம் ஃப்ரீயா தான் பண்றோம் இல்லையா. அதனால கொஞ்சம் உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களே அந்த பிரச்சனையிலேருந்து விடுவிக்கிறதுக்கு உங்களாலான உதவியை செய்யுங்க. என்னோட சேனல்ல கம்பல்சரி சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் பார்க்க சொல்லுங்க. 100% எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு. ரெண்டாவது வந்து என்னுடைய இப்போ நான் கொடுத்துருக்கிற டிப்ஸ் எல்லாமே வீட்டில் வச்சிருக்கிற சின்ன சின்ன பொருளை வச்சுட்டு பண்றது தான். அதனால பெரிய செலவும் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஆன்மீக பொருள் வாங்கணும்னா தான் செலவே தவிர டிப்ஸில் கொடுத்துருக்கிறத பண்ணுறதுக்கு வந்து எந்த விதமான செலவும் இருக்காது. 5 ரூபா 10 ரூபால முடியக்கூடிய விஷயங்கள் தான். அதை செஞ்சு உங்களுக்கு ஓரளவுக்கு முன்னுக்கு வந்துட்டீங்கன்னா அப்புறமா நீங்கள் வந்து ஆன்மீக பொருள்லாம் வாங்கிக்கலாம். இந்த எல்லாமே எனர்ஜைஸ் பண்ணி நல்லா எனர்ஜைஸ் பண்ணி மந்திரம், சுவிட்ச் வேர்டு எல்லாம் சொல்லி நல்லா ஸ்ட்ராங்காக எனர்ஜைஸ் பண்ணி கொடுக்குற பொருட்கள் அதெல்லாம் அதுக்கப்புறமா வீட்டில் வச்சிங்கன்னா உங்களை யாருமே அசைக்க முடியாது. ஓகேங்களா? எல்லாமே நல்ல விதத்துல நல்ல முறையில தயார் பண்ணினது நீங்களும் மைண்டையும் மனதையும் நல்ல நல்ல முறையில நல்ல ஃபோக்கஸ் பண்ணி வச்சுட்டு செய்யுங்க. எல்லாமே நல்லாமே நடக்கும். ஓகே, நான் நிறைய சம்பாதிக்கிறேங்க, என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, ஆனா என்னால ஒரு சொந்த வீடு வாங்க முடியல, ஒரு லேண்டு வாங்க முடியல, எதுவுமே வாங்க முடியல அப்படிம்பாங்க நிறைய பேர். நீங்க பாத்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஒரு சொந்த வீடு கூடவா இல்லை அப்படின்னு நினைச்சுப்போம். அதுக்கு காரணம் என்னன்னாக்கா உங்களுக்கு செவ்வாய்க்கும் சனிக்கும் நீங்க செய்ய வேண்டியதை பிரபஞ்ச சக்தியோட இணைச்சு என்ன செய்யணுமோ அதை செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு லேண்டு ப்ராப்பர்ட்டி வந்து அமையும். செவ்வாய் வந்து நிலம் வந்து உங்களுக்கு அமையறதுக்கு வந்து செவ்வாய் தான். அதே மாதிரி வந்து பில்டிங் கட்டுறதுக்கு சாதகமா இருக்கிறது வந்து சனி. அந்த சனியும் செவ்வாயும் நம்ம எப்படி வந்து
பிரபஞ்ச சக்தியோட இருந்துச்சு நமக்கு சாதகமா கொண்டு வரது அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்கலாம் இதுக்கு என்ன தேவைங்கறதையும் நான் சொல்றேன் இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னாக்க ஒரு ரெட் கலர் cloth ஓகேவா முக்கோண வடிவத்துல இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேங்களா இத என்ன பண்ணணும்னாக்க தெற்கு பக்கத்துல செவ்வாய்க்கிழமை இத வந்து நீங்க என்ன பண்ணுங்க ஒரு flag மாதிரி இப்படி பண்ணிடுங்க இத இப்படி பண்ணிட்டு செவ்வாய்க்கிழமை சவுத் டைரக்ஷன்ல செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை இத வந்து இப்படி ஏதாவது ஒரு நாள் பண்ணீங்கனா போதும் இத பாட்டுக்கு வந்து மாட்டி விட்டுருங்க இந்த மாதிரி கட்டிட்டு மாட்டி விட்டுருங்க இப்படி பண்ணிட்டு ஸ்டாப்லர் கூட நீங்க போட்டுக்கலாம் ஓகேவா இத பாருங்க முக்கோண வடிவத்துல flag இது இத வந்து நீங்க என்ன பண்ணுங்க செவ்வாய் அல்லது சனிக்கிழமை தெற்கு பக்கத்துல இத வந்து இப்படி வெச்சிருங்க இது வந்து ப்ராப்பர்ட்டி manifestation இது பிரபஞ்ச சக்தியோட நம்மள இணைச்சு நமக்கு வந்து ப்ராப்பர்ட்டி நமக்கு பில்டிங்கோ வீடோ எதுவோ அமையாம இருக்கு பாத்தீங்களா அந்த தடைய நீக்கி உங்களுக்கு வந்து வீடோ உங்களுக்கு நிலமோ அமையறதுக்கான நீங்களே சொந்தமா வாங்குறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இது இது வந்து நீங்க சனிக்கிழமை இல்லனா செவ்வாய்க்கிழமை தான் இந்த flag வந்து நீங்க மாட்டணும் இது செஞ்சு பாருங்க இது வந்து ஒரு சிம்பிளான சாதாரண பரிகாரம் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு சின்னதா வந்து ஒரு சொந்த வீடாவது கட்டிடணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எல்லாரோட ஆசையுமே இருக்கும் சின்னதாவது இருக்கணும் அதாவது நம்ம இருக்கிறதுக்கு ஒரு வீடு இருந்துடணும் அவ்வளவுதான் அது வந்து நம்ம தகுதிக்கேத்த மாதிரி ஒரு சின்னதோ பெருசோ ஏதோ ஒண்ணு இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம் ஆனா கையே வராது சம்பாதிப்போம் சில பேருக்கு காசு நிறைய இருக்கும் எப்படி போறதுனே தெரியாது வீடு கட்ட முடியாது சில பேருக்கு வந்து அந்த வீடு கட்டுற யோகமே இல்லைம்பாங்க இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க இதுக்கு வந்து ஒரு சின்ன பரிகாரம் சொல்றேன் செய்யுங்க கம்பல்சரி வந்து எல்லாருமே வீடு கட்டலாம் ஓகேங்களா நம்பிக்கை வந்து ரொம்ப முக்கியம் இதெல்லாம் சப்போர்ட்டிங் சர்வீஸ் பாசிட்டிவ் எனர்ஜி கடவுளோட இது எல்லாமே இருக்கும் பொழுது உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய உழைப்பும் இருந்ததுன்னா கம்பல்சரி சொந்த வீடு எல்லாருமே கட்ட முடியும் ஓகேங்களா நீங்க என்ன பண்ணுங்கனாக்கா டெய்லி காமாட்சி அம்மன் விளக்கு நீங்க தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இது பாருங்க இதுதான் காமாட்சி அம்மன் விளக்கு இது கஜலட்சுமி இருக்கும் ஓகேங்களா இதுதான் காமாட்சி அம்மன் விளக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இது நான் இப்போ என் வீட்டில் ஏற்றுற விளக்கு தான் இப்போ காமிச்சுட்டுருக்கேன் உங்ககிட்டக்க இங்கே பாருங்கள் காமாட்சி அம்மன் விளக்கு இந்த விளக்கை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா பின்னாடி இப்படி சந்தனம் குங்குமம் இந்த மாதிரி வைங்க எல்லாம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இங்கே லக்ஷ்மி தேவியோட இது இருக்கா ஃப்ரண்ட்லேயும் இருக்கும் ஃப்ரண்ட்லேயும் வைங்க பேக் சைடும் வைங்க எப்போவுமே காமாட்சி அம்மன் விளக்குக்கு பீடத்தை விட கொஞ்சம் பெருசாக கீழே பிளேட் வைக்கணும் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுருங்க ஓகேங்களா சந்தனம் குங்குமம் வச்சுட்டு மேலே வந்து பூ வைங்க பூ வச்சு நீங்கள் அலங்காரம் கூட பண்ணலாம் உங்களோட இஷ்டம் ஏன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து ஆசையாக அன்பாக எல்லாம் பண்ணி பார்ப்பீங்களோ அந்த மாதிரி தெய்வத்துக்கும் வச்சு பார்த்தீங்கனாக்கா தெய்வம் வந்து கம்பல்சரி நம்மளோடய கூடவே இருக்கும் எங்கேயுமே போகாது ஓகேவா காமாட்சி அம்மன் விளக்கு இந்த மாதிரி ஒரு இதில் வைங்க கீழே வந்து இந்த மாதிரி 5 ரூபாய் பித்தளை காயினை போடுங்க நீங்கள் பார்த்துக்கோங்க போட்டு இது மேலே வந்து காமாட்சி அம்மன் விளக்கு வச்சுட்டு நீங்கள் அலங்காரம் பண்ணிவிட்டு டெய்லியே சொல்கிறேன் பித்தளை காயின் அப்படியே இருக்கட்டும் டெய்லி இதை விளக்கை வந்து நல்லா வந்து சந்தனம் குங்குமம் வச்சு மஞ்சள் சந்தனம் குங்குமம் வச்சுட்டு விளக்கை ஏற்றுங்க தீபத்தை ஏற்றிடுங்க தீபத்தை ஏற்றிட்டு அந்த தீபத்துக்கிட்டக்க வந்து இந்த மாதிரி நான் வந்து எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும் அப்படின்னு சொல்லி டெய்லி வேண்டிக்கணும் நீங்கள் வேண்டிகிட்டே இருங்க ஒரு 21 நாள்லேயே அதற்கான இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும் அதற்கான பேஸ் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா அதற்கான இதெல்லாம் வாய்ப்புகள்லாம் வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் நீங்கள் வந்து கட்டி முடிச்சுடுவீங்க கட்டி முடிச்சுட்டீங்கன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க இந்த பூஜையை திருப்பி என்ன பண்ணுங்கன்னாக்கா கட்டி முடிச்சுட்டீங்க இன்னொரு வீடு இருந்தால் நம்ம வேண்டாம்னு சொல்ல போகிறோமா அந்த காசை எடுத்து தீபத்துக்குள்ளே போட்டுருங்க தீபத்துக்குள்ளே போட்டு நீங்கள் திருப்பி அதே வேண்டுதல் தொடங்க இன்னொரு வீடையும் கட்டுவீங்க இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுடுவாங்க ஃபஸ்ட்டு வந்து வீடு இல்லாதவங்க தீபத்துக்கு அடியில் 5 ரூபாய் காயினை போட்டுட்டு ஏற்றிடுவாங்க வீடு இருக்கிறவங்க இன்னொரு வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா இந்த காயினை எடுத்து தீபத்துக்குள்ளே போட்டுட்டு ஏற்றிட்டு உங்கள் வேண்டுதலை சொல்லுங்கள் உங்கள் வேண்டுதல் என்ன சொந்த வீடு கட்டணுங்கிறது அந்த வேண்டுதலை சொல்லி டெய்லி பிரார்த்தனை பண்ணுங்கள் ஆனால் இது பண்ணுறதுக்கு முன்னாடி விநாயகருக்கு வந்து ஒரு சின்ன பூஜையை பண்ணிடுங்க விநாயகர் மந்திரமோ ஏதோ ஒன்று சொல்லிட்டு அதை பண்ணிவிட்டு உங்கள் குலதெய்வத்தையும் வேண்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த தீபத்துக்கிட்ட உங்களுடைய வேண்டுதலை சொல்லுங்கள் பர்ஃபெக்டாக இருக்கும் பூஜை அந்த பூஜைக்கு வந்து நல்ல விதமான ஒரு பலன் கிடைக்கும் எல்லாருமே கண் கூட பார்க்கலாம் நீங்கள் எங்கே இருந்தீங்க எப்படி முன்னேறி வரீங்கிறது உங்கள் கண் கூட பார்க்கலாம்
இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் இப்போ இந்த வெள்ளிக்கிழமையிலேருந்து ஆரம்பிக்கலாம், இல்லைன்னா நாளைக்கு கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு நல்லா வந்து ஒரு கண்கூடான ஒரு பலன் கிடைக்கும். நீங்கள் பண்ணி பாருங்கள். என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கஷ்டத்தில் இருந்தாங்கன்னா, ஏதாவது ஒரு என்னோட டிப்ஸ் வந்து நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பாஸ் பண்ணி விடுங்க. ஸோ அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரட்டும். எல்லாருமே வந்து நல்லா இருக்கணுங்கிற ஒரே எண்ணத்தோடு இருங்க. நமக்கு பிரச்சனையே இல்லைன்னா கூட நீங்கள் பார்க்கறத வந்து மற்றவங்களுக்கு அனுப்புறதுல ஒன்றும் தப்பு இல்லை. நம்மளால ஃபிசிக்கலாவோ ஃபினான்ஷியலாவோ யாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியலன்னா கூட இந்த மாதிரியான டிப்ஸ் செஞ்சு அவங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும். மெயின் வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும். செகண்ட் வந்து அவங்க அந்த பண்ற டயத்துல வந்து அந்த தவறான முடிவுலேருந்து இதை பிடிச்சு நம்ம வெளியில வரலாங்கிற அந்த யோசனைக்கு வருவாங்க. பல பேர் என்ன கேட்டாங்க, நீங்க ராங்கா கைட் பண்றீங்கன்னு. ராங்காலாம் நான் கைட் பண்ணல. இது பிரபஞ்ச சக்தியோட இணைச்சிக்கிற பொருட்களை பத்தி நான் எனக்கு தெரிஞ்சதும் உங்களுக்கு சொல்றேன். இது பேர் ராங் கைடன்ஸ் கிடையாது. எல்லாருமே உழைச்சாதான் காசு வரும். மற்றவங்க காசுல யாரும் உட்கார்ந்து சாப்பிட போறதும் கிடையாது. ஓகேங்களா? நம்ம உழைப்புக்கு ஏற்ற இது கிடைக்கல, இல்ல ஒரு பிரச்சனை இல்லை, நம்ம தெரியாம போய் சிக்கிட்டோம், அதுல இருந்து வெளியில வரதுக்கான வழியை தான் நான் வந்து இங்க கத்துக் கொடுக்கறேன். எல்லாமே நல்ல வழிகளை தான் நான் கத்துக் கொடுக்கறேன். அதனால தைரியமா நீங்க வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. எந்த டவுட்டுமே பட வேண்டாம். கடவுள் மேல நம்பிக்கை வைங்க, பிரபஞ்ச சக்தி மேல நம்பிக்கை வச்சு இதெல்லாம் செய்யுங்க. ஓகேங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.